Hi friends, எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கர்ல நம்ம இன்னைக்கு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுற மாதிரி தக்காளி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போறோம். இது வந்து தக்காளி உருளைக்கிழங்கு கூட்டு அப்படின்னு சொல்றதுனால நம்ம எல்லாரும் பண்றது தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது முற்றிலும் டிஃபரெண்டான மெத்தடும், ரெண்டாவது அந்த டேஸ்டும் ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கும். நம்ம இது வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்க சான்ஸ் இல்ல. இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காண்டி இந்த வீடியோ வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இது வந்து செய்யறது ரொம்ப குயிக்கா பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது. இது ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. இப்ப இந்த கூட்டு எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். அடுப்புல ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம வழக்கம் போல தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்ப்போம்ல, அது சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவு. இது நல்லா வெடிக்கட்டும். இப்ப நல்லா வெடிச்சிருச்சு பாருங்க. இப்ப இந்த மாதிரி வெடிக்கும் போது நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றது மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனா இந்த டிஷ்க்கு பச்சை மிளகாய் தான் மெயினா சேர்க்கணும். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், நான் ஒரு 2 வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். அதுவும் இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் வணங்கட்டும், ரொம்ப வந்து பொன்னிறமா வர்ற வரைக்கும் இப்ப நம்ம செய்ய வேண்டாம். லைட்டா நம்ம வந்து வதங்கி விட்டா போதும், கொஞ்சம் வதங்கட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பச்சை மிளகாவோட காரம் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இல்ல நான் இது கூட இன்னும் காரம் எனக்கு அதிகமா வேணும், நான் வந்து மிளகாய் பொடியும் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூட, இல்ல 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூட மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் வந்து இஞ்சி பூண்டு நான் வந்து இந்த மாதிரி லைட்டா நச்சுட்டு போட்டிருக்கேன். நம்ம வந்து ரசத்துக்கெல்லாம் இடிப்போம்ல கல்லுல, அந்த மாதிரி கல்ல வந்து நச்சுட்டு சேர்த்திருக்கேன். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கத்தான் பிடிக்கும் அப்படின்னாலும் பேஸ்டாவும் சேர்த்துக்கலாம், இல்ல இந்த மாதிரி லைட்டா தட்டிட்டும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்ப இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த தக்காளி உருளைக்கிழங்கு கூட்டுன்னு இதை நம்ம அதிகமா தக்காளி சேர்க்கணும். தக்காளி வந்து நான் வந்து இன்னைக்கு 2 நல்ல பெரிய பழமான தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்க எவ்வளவு பேருக்கு செய்யறீங்களோ அந்த குவாண்டிட்டி பொறுத்து தக்காளிகளை சேர்த்துக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நான் இன்னைக்கு செய்யறது வந்து தாராளமா 3-4 பேர் சாப்பிடலாம். இப்ப தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி வதங்கிடுச்சு பாருங்க. இப்ப வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க போறோம். உருளைக்கிழங்கு நார்மலா கட் பண்ணிட்டு நான் சேர்க்கறதில்ல, தோல் எடுத்துட்டு கழுகிட்டு இந்த மாதிரி கேரட் துருவோம்ல, அந்த மாதிரி துருவிட்டு நல்லா அலசிட்டு சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும் போது இது வேகிறதுக்கும் ரொம்ப சீக்கிரமே வெந்துரும். அது மட்டும் இல்லாம டேஸ்டும் சூப்பரா இருக்கும். பாக்கும்போது இது நல்லா குக் ஆயிட்டு நம்ம ரெடி ஆயிட்டு பாக்கும்போது இது சேமியா மாதிரி தெரியும். நீள நீளமா பாக்குறதுக்கு இது வந்து சாப்பிட்டாதான் நிறைய பேருக்கு தெரியும் அந்த அளவுக்கு. இப்ப இந்த மாதிரி எண்ணெயில நல்லா கலரிக்கோங்க. அடுப்பு நல்லா கம்மி பண்ணி வச்சிடுங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கலரிட்டு இது வந்து கொஞ்சம் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேகிறதுக்கு லைட்டா சீக்கிரம் வெந்துரும். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்கன்னா போதுமான அளவா இருக்கும். நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் அதோட அந்த பச்சை வாசம் சொல்லுவோம்ல, அது வந்து போற வரைக்கும் லைட்டா அந்த கொதிச்சு அந்த 3/4 பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா ஐட்டங்கள் சேர்க்க போறோம். இப்ப நான் 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன். இதை வச்சு கலரிட்டு கொஞ்சம் லைட்டா குக் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும் இந்த டேஸ்ட். நம்ம இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டோம். இதான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவுல ஒரு கொஞ்சமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா கரைச்சிருங்க. நல்லா அப்படி கரைச்சிட்டு அதையும் அதுல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடலை மாவு வச்சு நீங்க இது வரைக்கும் ஒரு கூட்டு செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா? கடலை பருப்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டுருப்போம். இது சாப்பிடாதவங்க நீங்க இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நாளைக்கே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ சுவையா இருக்கும். இப்ப நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா எங்குமே ஈக்குவலா நமக்கு வந்து எல்லா அளவுக்குலயும் நல்லா மிக்ஸ் பண்ற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது ஃபுல்லா நம்ம ரெடி பண்ற வரைக்கும் அடுப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம கடலை மாவு சேர்த்திருக்கோம், உருளைக்கிழங்கு துருவி சேர்த்திருக்கோம், சீக்கிரமே அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்கு. இப்ப இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் வந்து இன்னைக்கு பொடி உப்பு தான் சேர்த்தேன். நீங்க கல் உப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஏன்னா அது இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆகணும். இப்ப நம்ம மசாலா ஐட்டங்கள் சேர்க்க போறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், வீட்டில் நான் அரைச்சிருக்க மல்லித்தூள் தான் சேர்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன்
ना வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இது உங்க காரத்துக்கு ஏத்தது மாதிரி தான் உங்களுக்கு இந்த மிளகாய் தூள் தேவை இல்ல அப்படி நினைச்சீங்கனா நீங்க சேர்த்த ஒரு 4 5 பச்சை மிளகாயோட காரமே உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும் இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரசாரமா சாப்பிடணும் அப்படி நினைச்சீங்கனா நீங்க வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் மிளகாய் தூள் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டேன் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஏனா எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி மட்டும் நீங்க கூட்ட குறைச்சு பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து mix பண்ணிட்டு நம்ம சேர்த்திருக்க மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வேகணும் அதுக்கு தண்ணி சேர்த்து தான் ஆகணும் இது வந்து ஒண்ணு மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க இது கூட்டு தான் குருமா மாதிரி தண்ணி ஆயிட கூடாது கூட்டு மாதிரி இருக்கணும் நம்ம கையில எடுத்துட்டு போகணும் கூட்டு அப்படினா கையில எடுத்துட்டு போற அளவுக்கு இருக்கணும் சொல்வல்ல அந்த மாதிரி இப்போ தண்ணி மட்டும் நிறைய சேர்த்துறாம கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்க வந்து நல்லா தடவி விட்டுட்டு ஒரு நிமிஷத்தை விட கம்மியாவே நீங்க வந்து ஒரு 30 செகண்ட் அளவுக்கு இருந்தா கூட போதும் நீங்க வந்து சாரி 30 செகண்ட் கூட வேண்டாம் அதை விட கம்மியாவே இருக்கணும் அப்படி விட்டதா இல்லனா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும் தீஞ்சிரும் அந்த அளவுக்கு போய்டாம பாத்துக்கோங்க ஒரு ரெண்டு கலர் கலர்னீங்கனா இது ரெடி ஆயிடும் பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்படி தான் இருக்கணும் இது சப்பாத்தி கூடலாம் சாப்பிடுறதுக்கு செமையா இருக்கும் சாதத்து கூட கூட நீங்க mix பண்ணி சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கி வச்சிரலாம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த ரெசிபியை ஃபுல்லா இதுவரைக்கும் பார்த்த फ्रेंड्स எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்போ இந்த ரெசிபியை பார்த்திருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு எல்லா ரெசிபியையும் பாருங்க ஓகே பை